தலைப்புச் செய்திகள். தமிழக காவல்துறையின் தொடர் முயற்சிகளின் பலனாக மாநிலத்தில் கஞ்சா பயிரிடுவது தடுக்கப்பட்டுள்ளது. தென் மாநில காவல்துறை இயக்குநர்கள் மாநாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அரசு நிகழ்ச்சிகளில் உதயசூரியன் சின்னம் பொறித்த டி ஷர்ட் அணிந்து வர எதிர்ப்பு. 2019 அரசாணைப்படி முறையான ஆடை அணிந்து வர உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. நெல்லையில் மாணவர்களை தாக்கியதாக புகார் எழுந்த நீட் பயிற்சி மையத்தில் மாநில மனித உரிமைகள் ஆணைய உறுப்பினர் கண்ணதாசன் விசாரணை. நீட் பயிற்சி மையத்திற்குள் நுழைய முயன்ற காங்கிரஸ் கட்சியினரை தடுக்க முயன்ற காவல்துறையினருடன் கடும் வாக்குவாதம். கைதிகளை சந்திக்க வரும் வழக்கறிஞர்கள் அவர்களுடன் சேர்ந்து சதித்திட்டம் தீட்டுவது தெரியவந்தால் சட்ட ரீதியாக நடவடிக்கை. தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநர் சங்கர் ஜிவால் எச்சரிக்கை. ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியர்களை மீண்டும் பணியமர்த்த ரயில்வே வாரியம் முடிவு. ரயில்வே வாரியத்தின் முடிவால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதில் சிக்கல் எழும் அபாயம். தனிப்பட்ட மத சட்டங்களால் குழந்தை திருமண தடுப்புச் சட்டத்தை மீற முடியாது. 18 வயதிற்கு உட்பட்ட பெண் குழந்தைகளை திருமணம் செய்து உறவு கொண்டால் அது பாலியல் வன்கொடுமைக்கு ஈடாகும் என உச்சநீதிமன்றம் விளக்கம். திருச்சி மாநகரில் பேக்கரிகளில் நடத்திய சோதனையில் 8000 அழுகிய முட்டைகள் பறிமுதல். அழுகிய முட்டையிலிருந்து தயாரிக்கப்பட்ட 215 கிலோ கேக் மற்றும் பிரெட்டுகள் பறிமுதல் செய்து அழிப்பு. 2 பேக்கரிகளுக்கு சீல் வைத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. வங்கக்கடலில் வரும் 22ஆம் தேதி மீண்டும் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும். அக்டோபர் 21ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. காசாவின் மிகப்பெரிய அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் 33 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. இஸ்ரேல் ராணுவ தாக்குதலில் 85 குழந்தைகள் வரை படுகாயம் அடைந்துள்ளதாக தகவல். பெண்கள் டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்தி 8 ரன்கள் வித்தியாசத்தில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது நியூசிலாந்து அணி.